நேரல் அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாள், வாழ்வில் எல்லாரும் எல்லா வளமும் பெற வேண்டும். நான் உங்கள் பொதுவுடை மூர்த்தி. அச்சய இலக்கண பத்ததியின் ஜோதி ஆராய்ச்சியாளர். ஒவ்வொரு ஜாதகத்திலையும் ஒரு யோகமான காலம் எப்போ எப்படி எப்படி வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி வந்து ஒரு நபர் வந்து தஞ்சாவூர்லேருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. பிரசாந்த் அப்படிங்கிறவங்க வந்து, எனக்கு வந்து திருமணம் எப்போது நடக்கும், ஆனால் எனக்கு வந்து டேட்டா பொறுத்து டைமாக பொறுத்து எல்லாம் எனக்கு தெரியாது, அந்த டைம் வந்து எனக்கு சரியாக தெரியலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் பிரசன்னத்தில் எனக்கு ஏதாச்சும் பார்த்து சொல்ல முடியுமா, உங்கள் அச்ச இலக்கண பத்ததியில் ஒரு இந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காரு. கண்டிப்பாக சொல்ல முடியும். நம்ம வந்து பிரசன்னம் அப்படிங்கிறது வந்து ஒரு நபர் வந்து எப்போ கேள்வி கேட்குறாங்களோ அந்த நேரத்தில் வந்து ஒரு ஜாதகம் வந்து நமக்கு உருவாக்கும். இதுக்கு வந்து நான் வந்து மூணு முறைகளை நான் வந்து பயன்படுத்திருக்கிறேன். என்ன அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு ஒவ்வொருத்தரும் ஒரு வயசு வரைக்கும், சார் எனக்கு 36 வயசு ஆகுது, சார் எனக்கு 42 வயசு ஆகுது, சார் எனக்கு 54 வயசு. பிரசன்னத்தில் 54 வயசு போட்டு நம்ம பிரசன்னமாக நம்ம எடுத்துக்கலாம், இல்லை அதை வந்து ஒரு தோராயமாக வந்து நான் ஒரு பட்டன் வந்து அந்த அச்சய இலக்கண பத்ததி ஏஎல்பி அஸ்ட்ராலஜி அப்படிங்கிற வந்து கூகுள் ப்ளே ஸ்டோரில் ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. அப்போ என்ன பண்ணுறோம், அப்போ உதாரணமாக வந்து ரேண்டம் நம்பர், அதாவது நாம் கேட்ட கேள்வி நேரத்திற்கு நம்ம வந்து ஒரு பட்டனை கிளிக் பண்ணோம்னா அது வந்து 112 வரும், 2 வரும், 15 வரும், 30 வரும், தோராயமாக ஒரு நம்பரை வந்து குறித்து அதுக்கு ஒரு ஏஎல்பி லக்கணத்தை வந்து உருவாக்கும். அப்போ அந்த ஏஎல்பி லக்கணத்திற்கு லக்னாதிபதி நட்சத்திராதிபதி எப்படி இருக்கார் அப்படிங்கிறது கேட்டு அவன் கேட்ட கேள்வி சரியாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம வந்து கண்டிப்பாக வந்து சரி பண்ண சொல்ல முடியும். இப்போ உதாரணமாக அவருடைய இன்றைக்கி வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய கேள்விக்கு வந்து திருமணம் எப்படி, என்னுடைய வாழ்க்கை முறை எப்படி அப்படின்னு கேட்டிருக்காரு. இவருடைய திருமணம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவருடைய ஏஎல்பி லக்னம் வந்து கடக லக்னம். கடக லக்னாதிபதி சந்திரன் மூணில், ஒரு அமைப்பில் மூணில் ஒரு கிரகம் இருக்கலாமா இருக்கலாம், ஜாதகரோட முயற்சியில் இந்த ஜாதகம் இயங்கிக்கிட்டு இருக்கு. கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல ஒரு நிலை தான் இருக்குது. அதேமாரி ஆயிலின் சித்திரம், அப்போ வந்து 3/12 குடையன் ஏழில் இருக்குது, திருமணத்தை பற்றி கேள்வி கேட்டுருக்கிற அதுவும் சரியான ஒரு நிகழ்வு தான். ஜாதகர் முயற்சி பண்ணி அந்த திருமணத்தை நடத்துகிறார். ஏழில் இருக்கும்போது திடீர் திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அவருக்கு வந்து 2022 மார்ச் 2023 ஏப்ரல் வரைக்கும் டைம் இருக்குது, பண்ணிக்கலாம். இப்போ திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிறது அடுத்த கேள்வி வரும். திருமணம் 2022 மார்ச் 2023 ஏப்ரல் வரையும் டைம் இருக்குது, நீங்கள் எப்போ வேணாலும் திடீர் திருமணம் தான் அமையும், தட்டக்குன்னு அமைச்சிக்கலாம் அப்படிங்கிறது ஒரு நிகழ்வு முடிந்தது. இந்த வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னா, ஏழாம் வீட்டில் வந்து ஏழாம் அதிபதியான வேறு ஏழாம் அதிபதி சனியும் இரண்டாம் அதிபதி எப்பயுமே வந்து அச்சய இலக்கண பத்ததியில் வந்து கடக லக்கணத்திற்கு மகரத்தில் சூரியன் இருக்கக்கூடாது. இந்த நேரத்தில் சூரியன் வந்து தை மாதத்தில் இருப்பாங்க. கண்டிப்பாக வந்து இது எதிர்பார்த்த யோகத்தை கொடுக்குமா அப்படின்னா கொடுக்காது. ஒரு அழுத்தத்தையும், இல்லை வெளிநாடு போகிறேன், வெளியூர் போகிறேன், வேலைக்காக பிரிந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக்கும். அடுத்து வரக்கூடிய 1.5 வருடங்களுக்கு மார்ச் 2023 ஏப்ரல் 2024 ஜூன் வரைக்குமே ஒரு அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. வேலைக்காக வெளிநாடு செல்லுதல் அல்லது ஒரு இடத்த வீட்டிலேருந்து இன்னொரு இடம் மாறுறது, அப்போ ஃபஸ்ட்டு கல்யாணத்தை வந்து 2022 மார்ச்சில் முடித்தாச்சுன்னா அது ஒரு 2 வருடங்கள் ஒரு அழுத்தத்தை கொடுக்கும். ஒரு போராட்ட ஒரு சூழ்நிலை கொடுத்தாலும் இந்த ஜாதவரோட அமைப்பு மட்டும் தான், ஜாதவரோட அமைப்பே கிரக அமைப்பு அப்படி தான் இருக்குது. இதை வந்து நான் ஏற்றுக்கிட்டு அந்த வாழ்க்கை முறை நடத்துவது தான் வாழ்க்கை. இது பெண்ணுக்கும் புரியணும், ஆணுக்கும் புரியணும். இதில் யாரால பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, வரக்கூடிய பெண்ணால் இருக்கக்கூடிய ஒரு அழுத்தம் கண்டிப்பாக இந்த ஜாதகத்துக்கு உண்டு. கண்டிப்பாக இதை வந்து ஏற்றுக்கணும். இது நான் செய்த வினை, நான் செய்த கர்மா, நான் செய்த செயல்களுக்கு தண்டனை கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் உண்டு. இது யோகம் தான் சொல்ல முடியும், வேற ஒன்றும் வழி இல்லை. ஏன்னா இந்த டயத்தில் கல்யாணம் நடக்கிறது பெரிய விஷயமா இருக்குது. கல்யாணம் நடந்தாலும் அதை பத்திரமாக வந்து அடுத்த கட்ட நிலைக்கு எடுத்துகிட்டு போகக்கூடிய சந்ததிகள் வந்து ரொம்ப இன்னைக்கு வந்து என்ன அப்படின்னா, ரெண்டு பேருக்கும் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள். நம்ம வந்து ஒருத்தர் வந்து நான் ஒரு கருத்தை சொல்கிறேன் அப்படின்னா அந்த இடத்துல வந்து புரிதல் இருக்கலாம், புரிதல் இல்லாமல் கூட பேசலாம். அந்த ஈகோ இருக்குது பாருங்கள், அந்த மனம் விட்டு கொடுக்க முடியாத சூழ்நிலைகளை உருவாக்குவது. எனக்கு வந்து என்ன, நான் ஏன் விட்டு கொடுத்து போகணும், எனக்கு என்ன குறைச்ச, நான் ஏன் விட்டு கொடுத்து போகணும், என்னைக்கு தான் இது இருக்கே, என்கிட்ட வீடு இருக்குது, வண்டி இருக்குது, வேலை இருக்குது, வசதி இருக்குது, வாய்ப்பு இருக்குது, பணம் இருக்குது, கோயில் இருக்குது, இப்படி நிறையா ஒரு வாழ்க்கை முறைகள் வந்து இன்றைக்கி வந்து இந்த திருமண உறவுகளை வந்து மிக அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வாய் மாறி இருக்கு. கண்டிப்பாக வந்து இந்த குழந்தைகளுக்கு பெற்றோர்கள் கொடுக்கக்கூடிய எதிர்பார்ப்புகள், கணவன்
திருமண உறவுகள், வாழ்க்கை முறைகள், அதுமாரி என் பொண்ணு இப்படி வந்து வளர்ந்துச்சு, என் பையன் இப்படி வளர்ந்தாரு. அப்போ வந்து அந்த இருக்கக்கூடிய இந்த சுதந்திரமான தன்மைகள் வந்து அதே மாதிரி இப்போ அந்த பெண் வந்து அப்பா அம்மா கொடுக்கக்கூடிய ஒரு சுதந்திரம் கணவர்கிட்ட எதிர்பார்க்கும் போது அது கொஞ்சம் நெருடலாகவே இருக்குது. ஏன் அப்படின்னா அதுக்கு கிடைக்கல, கிடைக்கிறதுக்கு போராட்டமான ஒரு சூழ்நிலை உருவாக்குது, அங்கேயும் ஒரு பிரச்சனை இருக்க தான் செய்யுது. இதை இரண்டு பேர்களும் இரண்டு குடும்பமும் ஒத்து கணவன் மனைவி புரிந்து கொண்டு வாழ்க்கை நடத்தக்கூடிய அமைப்பு வந்து ஒரு ஜாதகத்தை வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. புரிந்து கொண்டு வாழக்கூடிய சூழ்நிலையை உருவாக்க வேண்டும். இல்லை இல்லை நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு எப்பயுமே வாழ்க்கை முறையில் ஒரு பாதை வந்து வளைந்து நெளிந்து போகக்கூடிய பாதையில் போய் இல்லை இல்லை நேராக தான் போவேன் நான் இப்படி தான் இருப்பேன்னு சில இடத்துல இருந்தேன்னா அந்த வாழ்க்கைங்கிற பயணமும் சரி, அந்த நம்ம பாதையில் செல்லக்கூடிய வாகனமும் சரி, அது பள்ளத்தெல்லாம் போயிடுது. அதுதான் வாழ்க்கை. ஓரளவுனாலும் அந்த ரோடு எப்படி போகுதோ, அந்த பாதை எப்படி போகுதோ, அதுக்கு தகுந்த மாதிரி தான் அந்த பஸ்ஸு போவோம், ட்ரெயின் போவோம், ஃப்ளைட்டு போவோம். இல்லை இல்லை என் கார் வந்து நேராக தான் போவோம் சொல்லிட்டு நான் இங்கேருந்து மெட்ராஸ் வரைக்கும் நேரெல்லாம் விட முடியாது. ஒரு 10 ஸ்டெப்பு கூட ஒரு வளைவு இருக்கும். அப்போ அந்த ரோடு எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கார் ஓட்டுறோம். ஆனால் நம்ம வாழ்க்கை அப்படி ஓட்டுறதில்ல. என்னுடைய வாழ்க்கை நான் ரொம்ப நேர்மையாக இருப்பேன். நேர்மையாக இருக்கிறது இருக்கட்டும், சில விஷயங்களில் நம்ம இருக்கக்கூடிய இயல்புகளை மாற்றி அமைத்துக் கொள்ளக்கூடிய பக்குவத்தை நம்ம உருவாக்கி கொள்ள வேண்டும். அது வந்து இந்த ஜாதகத்துக்கு நல்லது ஒரு வாழ்க்கை அமையணும் அப்படின்னு நம்ம வேண்டிக்குவோம். கண்டிப்பாக வந்து இது வந்து இதில் வந்து பிரசன்னத்தில் வந்து எல்லாம் பார்க்கலாமா சார். நீங்கள் அதாவது ஜாதகமே இல்லாத ஒரு நபர்களுக்கு மட்டுமே அப்படி எங்கள்கிட்ட டேட்டா பொருத்தும் இல்லை, டைம் இல்லை. இப்போ 1950 பிறந்திருப்பாங்க, 54 பிறந்திருப்பாங்க, 57 பிறந்திருப்பாங்க, அவங்களுக்கு டேட்டா பொருத்தம் இல்லை. சார் எங்களுக்கு உடம்பு சரியில்லை, எப்போ சரியாகும்? இப்போ ஒரு 40-50 வருஷத்துக்கு முடியும், 70 வருஷத்துக்கு முடியும், டைம் வந்து சரியாக தெரியாது. சார் இங்கே தாத்தா பார்த்தாலாம் எழுதிருக்கல சார். அப்போ இந்த பிரசன்னத்தை பயன்படுத்தியோம். இப்போ 2006 ஒரு குழந்தை பிறந்திருக்கு, கண்டிப்பாக டேட்டா பொருத்தம் டைம் பொருத்தம் இருக்கும். அவங்களுக்கு ஜாதகத்தை வச்சு சொல்லும்போது ஓரளவு வந்து என்ன பண்ண முடியும், இந்த கட்சியில் இந்த புத்தியில் இந்த லக்கணத்தில் இந்த ராசியில் இப்படி வரணும்னு உண்டு பண்ணும். கடங்க லக்கணம் லக்னாதிபதி சந்திரன் மூலம் இருக்குது, 7 அதிபதி சன் 7 இருந்து, ஆனால் 8 அதிபதியை தான் எப்பயுமே 2 அதிபதி 8 போகவே கூடாது. ஏன்னா சூரியன் சதையும் பகை சூரியன் சனியும் பகைப்பற்றிருக்கிறவங்க ஒரு ஒரு போராட்ட குணத்தை கொடுக்கக்கூடிய விபத்துக்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு கொடுக்கும், கொஞ்சம் கவனமாக இருக்கும். இது என்ன ஒரு பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னா இதில் வந்து செவ்வாயும் சுக்கரனும் பார்த்தீங்க அப்படின்னா 6 சுக்கரனும் எப்பயுமே வந்து சுக்கரன் வந்து 6 இருக்கக்கூடாது. 6 சுக்கரன் இருந்தாலும் இந்த மன வாழ்க்கை அப்படிங்கிறது சரி, செவ்வாயும் 6 இருக்கக்கூடாது. ஒரு போராட்டமான ஒரு மன வாழ்க்கையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு அமைப்பு வந்து இது ரெண்டு கிரகங்களும் 6 இருக்கிறது மிக கவனமாக இருக்கணும். இந்த 2 வருடங்களுக்கு கொஞ்சம் பொறுமையாக இருங்க. உங்கள் வாழ்க்கையில் வளமான ஒரு திருமண வாழ்க்கை அடுத்தடுத்த நிலைக்கு வரப்போகுது, பொறுமையாக இருக்கணும். இதை ரெண்டு பேரும் புரிஞ்சுக்கணும். இதுக்கு தாங்க நான் ஜோதிடம் படிக்கணுங்கிறது. இதே ஜோதிடம் படித்தால் ஓரளவு நாளும் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளக்கூடிய அமைப்புகள் உண்டு. கண்டிப்பாக வந்து ஜோதிடத்தை நீங்கள் படிங்க எல்லாரும் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு உங்களை வேண்டிக்கிறேன். அவருடைய மன வாழ்க்கை நல்லது ஒரு நிலையை வந்து அடையணும் அப்படின்னு வேண்டிக்கிறேன். எல்லாம் உள்ள இறைவன் முருகன் அவர்களால் வாழ்க்கையில் வளம் புரியட்டும். மீண்டும் ஒரு இணையதொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம்.